ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்துட்டு மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஹிட்லர் தான் செகண்ட் வேர்ல்டு வார் உருவாகிறதுக்கே ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உண்மையா சார்? சொன்ன போல ஹிட்லர் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் டிஸ்பேச்சர் நிறுவனமாக ஹிட்லர் ஒரு இண்டிவிஜுவல் செகண்ட் வேர்ல்டு வாரை ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்றது ரொம்ப ஹைலி நம்ம ஓவராக சிம்பிளிஃபை பண்ணி பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. வேர்ல்டு வார்க்கான ஒரு தேவை இருந்தது. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி பிரிட்டன் சூப்பர் பவராக இருக்காங்க, அதுக்கு முன்னாடி கொலோனியலிசம் இருந்தது, ஸோ உலக அமைப்பே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி இருந்த அந்த கொலோனியல் வேர்ல்டு ஆர்டர் இருக்கு இல்லையா, அவங்க வந்து அவங்களோட அதிகாரத்தை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. யூரோப்பில் செப்டம்பர் 1, 1939 ஸ்டார்ட் ஆன வேர்ல்டு வார் டூ வந்துட்டு எப்படி சார் ரஷ்யன் யூனிட் வரைக்கும் போச்சு? அடுத்தடுத்து நிறைய கண்ட்ரிஸ் அட்டாக் பண்ண வேண்டிய தேவை வந்து ஹிட்லருக்கு ஏற்படுது. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் கேப்ரியல் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்துட்டு மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஹிட்லர் தான் செகண்ட் வேர்ல்டு வார் உருவாகிறதுக்கே ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உண்மையா சார்? அது சொன்ன போல ஹிட்லர் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் டிஸ்பேச்சர் நிறுவனமாக, ஸோ இப்போ போர் முனை பார்த்தோன்னா ரொம்ப நீளமாக இருக்கும், நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் நீளமாக இருக்கும். ஸோ போர் முனையில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும்னா நிறைய நேரங்களில் அந்த டெக்னாலஜிலாம் அங்கே சிலமே ஒர்க் ஆகாது, பாம்ஸ்லாம் அங்கே விழுந்துட்டுருக்கும். அதே மாதிரி நீங்கள் வண்டிலாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி மெசேஜை கொண்டு போகிறது கையில் எழுதி கொண்டு போவாங்க. அது மூணு நாலு பேர் சேர்ந்து போவாங்க, தனியாக ஒருத்தர் போக மாட்டார். அது ஏன் மூணு நாலு பேர் சேர்ந்து போனால் ரொம்ப ரிஸ்க்கான ஜாப். இப்போ பாம்ஸ்லாம் போட்டாங்கன்னா திடீர் ஒருத்தர் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் இன்னொருத்தர் அந்த இன்ஃபர்மேஷனை போய் கொண்டு போவார்ன்றதுக்காக. ஸோ நீங்கள் போர் முனையில் அந்த மாதிரி போகணும், அது ஒரு டஃப்பான ஜாப். ஹிட்லர் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் அந்த டெஸ்பேச்சர் ரன்னர் அப்படின்ற அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தார். பட் ரெண்டாவது விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் அவர் லான்ஸ் கார்பரல் இருக்கார், லான்ஸ் கார்பரலாக இருக்கார். ஒரு லான்ஸ் கார்பரலாக இருந்தவர் செகண்ட் வேர்ல்டு வாரை ஸ்டார்ட் பண்ணாருன்ற ஆர்கியூமெண்ட் இருக்கு, எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. ஹிட்லர் ஒரு இண்டிவிஜுவல் செகண்ட் வேர்ல்டு வாரை ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்றது ரொம்ப ஹைலி நம்ம ஓவராக சிம்பிளிஃபை பண்ணி பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. வேர்ல்டு வார்க்கான ஒரு தேவை இருந்தது. ஸோ அந்த பெரிய ஒரு போர் நடக்குதுனாலே சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தேவையின் அடிப்படையில் தான் அந்த போர் வந்து நடக்கும். இப்போ ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் ஒரு போர் நடக்குதுன்னா லட்சக்கணக்கான மக்கள் அங்கே உயிரிழக்கிறாங்க. ஸோ அது சீரியஸான வேலை, ஒரு இண்டிவிஜுவலுக்காக நடக்காது. ஒரு சண்டை போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கனால தான் நிறைய ராஜதந்திர வேலைகள்லாம் பண்ணுவாங்க, டிப்ளமசிலாம் நிறையா ஃபெயில் ஆனதுக்கப்புறம் கடைசியில் போருக்கு இறங்குவாங்க. ஸோ நான் செகண்ட் வேர்ல்டு வாரையும் அந்த மாதிரி தான் பார்க்குறேன். செகண்ட் வேர்ல்டு வார் பார்த்தோன்னா வேர்ல்டில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தின ஒரு போர். செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி பிரிட்டன் சூப்பர் பவராக இருக்காங்க, அதுக்கு முன்னாடி கொலோனியலிசம் இருந்தது, ஸோ உலக அமைப்பே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வேர்ல்டு அந்த வேர்ல்டு ஆர்டர்ம்பாங்கல்ல, அதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லாமே மாறுது. ஸோ இப்போ இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னா அதுக்கு ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் மாதிரியான ஒரு போர் தேவைப்பட்டது. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி இருந்த அந்த கொலோனியல் வேர்ல்டு ஆர்டர் இருக்கு இல்லையா, அவங்க வந்து அவங்களோட அதிகாரத்தை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ஸோ ஒரு போர் நடந்ததுக்கப்புறம் தான் இந்த எல்லா மாற்றமும் வருது. அதுக்கப்புறம் அமெரிக்கா சூப்பர் பவர் ஆகுது, அதுக்கப்புறம் கொலோனியல் வேர்ல்டு ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுது, கொலோனியலிசம் கொலாப்ஸ் ஆகுது. இந்தியாவுக்குலாம் அதுக்கப்புறம் தான் விடுதலை வரிசையாக கிடைக்குது. இந்தியா கிடைக்குது, ஏஷியாவில் இருக்க மற்ற கண்ட்ரீஸ் கிடைக்குது, ஆஃப்ரிக்காவுக்குலாம் அதுக்கப்புறம் தான் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த வகையில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வேர்ல்டு வார்க்கு உண்டு. ஓகே சார். யூரோப்பில் செப்டம்பர் 1, 1939 ஸ்டார்ட் ஆன வேர்ல்டு வார் டூ வந்துட்டு எப்படி சார் ரஷ்யன் யூனிட் வரைக்கும் போச்சு? ஸோ வேர்ல்டு வாரை பொறுத்தளவில் நீங்கள் சொன்னது போல் ஃபஸ்ட்டு வந்து யூரோப்பில் ஸ்டார்ட் ஆகுது. போலண்ட் அட்டாக் பண்ணுறாங்க 1939 போலண்ட் அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ அட்டாக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்து நிறைய கண்ட்ரிஸ் அட்டாக் பண்ண வேண்டிய தேவை வந்து ஹிட்லருக்கு ஏற்படுது. ஹிட்லர் எப்படி பார்த்தாருன்னா அடுத்தது பிரிட்டன் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸோ அதுக்கு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுன்ற மாதிரி பார்க்குறாரு. வரிசையாக நிறைய மற்ற கண்ட்ரீஸையும் அவர் அட்டாக் பண்ணுறாரு. நார்வே அதுக்கப்புறம் கேப்சர் பண்ணுறாங்க, பெல்ஜியமை கேப்சர் பண்ணுறாங்க, லக்சம்பர்க், நெதர்லாண்ட்ஸ், அப்புறம் ஃப்ரான்ஸு, அப்புறம் யுகோஸ்லோவியா, நிறையா கண்ட்ரீஸை வரிசையாக கேப்சர் பண்ணுறாங்க. பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த யூரோப்போட வெஸ்ட் சைடு ஃபுல்லாக ஜெர்மனி அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்னென்னா வெஸ்ட் சைடு ஃபுல்லாக ஹிட்லரோட கண்ட்ரோல் கீழே வந்தாச்சுன்னா ஈஸ்ட் சைடில் ரஷ்யா இருக்குது. ஸோ இப்போ பிரிட்டனும் அமெரிக்காவும் ஹிட்லரை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்கன்னா சோவியத் யூனியன் வழியாக தான் அவங்க வந்து அட்டாக் பண்ணும். ஸோ இப்போ ஹிட்லர் அடுத்தது ஒரே டார்கெட், நேச்சுரல் டார்கெட் என்ன? ஸோ இப்போ அடுத்தது சோவியத் யூனியன் அட்டாக் பண்ணணும் அப்படின்றது தான். அதுபோக ஹிட்லருக்கு வந்து எப்படின்னா அவர் ஒரு நேச்சுரலாகவே அவருக்கு வந்து கம்யூனிசம் மேலே ஒரு பெரிய வெறுப்பு அவருக்கு இருந்தது. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம் உண்டு என்னென்னா, இப்போ ஹிட்லரோட படைத்தளபதி ஒருத்தர் வந்து அவரோட குறிப்புகளில் சொன்ன விஷயம் என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்து
அவங்க ரஷ்யா கூட சண்டைக்கு போகல, ஜெர்மனியும் யூஎஸ்எஸ்ஆரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருந்தாங்க. ஸோ ஸ்மூத்தாக தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க, அது ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பட் ஹிட்லருக்கு பர்சனல் அது பிடிக்கவே இல்லை. ஹிட்லரை பொறுத்தளவில் கம்யூனிசம் கம்யூனிஸ்டுகளோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அவரோட பர்சனல் வியூ என்னன்னா, இவங்கெல்லாம் பிக் பாக்கெட்ன்ற மாதிரி தான் சொல்லுவார். அங்கே சோவியத் யூனியன் அந்த லீடர்ஸ்லாம் இவங்கெல்லாம் தேர்ட் ரேட் பிக் பாக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். ஸோ கடைசியில் ரஷ்யாவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற முடிவெடுக்கும் போது ஹிட்லர் சொன்ன விஷயம் என்னன்னா, இப்போ தான் என் மனசுக்கு பாரமே கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஸ்டார்டிங்கில் எப்படி ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தனோ, ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டணும் அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு இப்போ கிடைக்குதுன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஸோ ஒன்று என்னென்னா, வெஸ்ட்டை ஃபுல்லாக கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ஈஸ்ட் மட்டும்தான் பாக்கி இருந்தது. ஸோ ஈஸ்டையும் அடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, ஹிட்லருக்கு ரஷ்யாவை அவர் பெரிய ஒரு அவர் ரெஸ்பெக்டே பண்ணல. அங்கே இருக்க கம்யூனிஸ்ட்லையும் ரெஸ்பெக்ட் பண்ணல, அங்கே இருந்த மக்களையும் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணல. அங்கே இருந்த ரஷ்யன்ஸை வந்து அவர் தேர்ட் ரேட் ஆரியன்ஸாக தான் அவர் பார்த்தார், தேர்ட் கிளாஸ் ஆரியன்ஸாக தான் பார்த்தார். ஸோ அங்கே இருக்க மக்களையுமே ரொம்ப பின்தங்கின மக்களாக தான் அவர் பார்த்தார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹிட்லரோட எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததுன்னா, ஃப்ரான்ஸை வீழ்த்தினதுக்கப்புறம் பிரிட்டன் சரண்டர் ஆகிடுவாங்கன்ற மாதிரி அவர் எதிர்பார்த்தார். ஏன்னா இப்போ பிரிட்டனுக்கு சப்போர்ட்டே இல்லை, ஃப்ரான்ஸ் தான் பிரிட்டனோட முக்கியமான பார்ட்னராக இருந்தாங்க. ஸோ ஃப்ரான்ஸை வீழ்ந்தாச்சு அப்புறம் பிரிட்டன் சரண்டர் ஆகிடுவாங்கன்னு ஹிட்லர் எதிர்பார்த்தார். பட் ஹிட்லர் எதிர்பார்த்த அந்த விஷயமும் நடக்கலை. ஸோ ஹிட்லருக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அப்போ வின்ஸ்டன் சர்ச்சிலும் ஸ்டாலினும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் நாளைக்கு கை கோர்த்து நம்மளை அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு ஹிட்லர் போயிட்டார். ஆக்சுவலாக ஸ்டாலின் அந்த மாதிரி பண்ணலை, பட் ஹிட்லர் அந்த அசம்ஷனுக்கு போயிட்டார். ஸோ ஹிட்லரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஃபஸ்ட் அடியை வைக்கிறது தான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. எதிரி மொபிலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல அக்ரஸிவான ஒரு அட்டாக் பண்ணுறது. அவர் எப்பவுமே ரொம்ப அக்ரஸிவான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர். ஸோ அந்த வகையில் அவங்க ரெடியாக இருக்கணும், நம்ம அட்டாக் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு வேகமாக ரஷ்யாக்குள்ளே படைகளை அனுப்பிட்டாங்க. ஆப்ரேஷன் பார்பராசாவை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே சார், யூஎஸ்ஆரா வந்துட்டு சண்டை போடுற அளவுக்கு ஜெர்மனிக்கு எந்த அளவுக்கு அந்த பவர் வந்துச்சு சார், எங்கேருந்து வந்தது? இப்போ என்னென்னா, யூஎஸ்எஸ்ஆரை விட அந்த காலகட்டத்தில் ஜெர்மனி ரொம்ப பவர்ஃபுல்லான மிலிட்டரி பவர். யூஎஸ்எஸ்ஆர் இன்ஃபேக்ட் வந்து ஜெர்மனியோட கம்பேர் பண்ணும்போது பெரிய பவர் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஃபஸ்ட்டு போலண்டை கேப்சர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டென்மார்க், நார்வே, யூகோஸ்லோவியா, கிரீஸ், அப்புறம் லக்சம்பர்க், நிறைய பகுதியில் அவங்க வரிசையாக கேப்சர் பண்ணுறாங்க. கேப்சர் பண்ணிவிட்டு கடைசியில் தான் அவங்க யூஎஸ்எஸ்ஆருக்கு போகிறாங்க. ஸோ யூஎஸ்எஸ்ஆருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸையும் கேப்சர் பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸ் ஒரு மேஜர் மிலிட்டரி பவர், ஃப்ரான்ஸையும் அடித்து குயிக்காக நாக் அவுட் பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸ்லாம் ஒரு மாதத்தில் ஜெர்மன்ஸ் வந்து நாக் அவுட் பண்ணுறாங்க. பிளிட்ஸ்க்ரீக் டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி சிக்கில் கட் அட்டாக்கும் வாங்குது. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, மன்ஸ்டைன் அப்படின்னு ஒரு ஜென்ரல் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி போட்டு அடிச்சு பட்டுன்னு வீழ்த்துறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போதே உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு, ஹிட்லரும் சரி ஜெர்மனியும் சரி மிலிட்ரி வைஸ் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து உலகத்துக்கு புரிஞ்சிருச்சு. இந்த இதே காலகட்டத்தில் யூஎஸ்எஸ்ஆர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபின்லாண்டோட சண்டைக்கு போகிறாங்க. ஃபின்லாண்டு ஒரு சின்ன கண்ட்ரி, பட் ஃபின்லாண்டோட அவங்களுக்கு எஃபெக்டிவாக சண்டை போட முடியல. ஃபின்லாண்டோட போய் கடைசியாக ஜெயிக்கிறாங்க. ஏன்னா ரஷ்யா ஒரு பெரிய கண்ட்ரி, ஃபின்லாண்டோட தோக்குறதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம். ஜெயிச்சிடுறாங்க, பட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ அதுலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம், ஜெர்மனி இப்போ ஃப்ரான்ஸ் மாதிரியான ஒரு நாட்டையே ஜெர்மனி ஒன் மந்தில் தோக்கடிக்கிறாங்க. இவங்களுக்கு ஃபின்லாண்டு ஜெயிக்கிறது கஷ்டப்பட்டாங்க ரஷ்யா. அதுக்கப்புறம் அட்டாக் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் பார்பரோசா ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஜெர்மன் படைகள் ஃபுல் ஸ்பீடில் உள்ளே போனாங்க. ரஷ்யன்ஸால் அதை ஸ்டாப் பண்ண முடியல. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, ரஷ்யன்ஸ் அதுக்கு ரெடியாகவும் இல்லை. ஸ்டாலினோட எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததுன்னா, ஹிட்லர் கண்டிப்பாக அட்டாக் பண்ண மாட்டார்னு ஸ்டாலின் நினச்சார். ஸோ நம்ம ஹிட்லரை அட்டாக் பண்ண மாட்டாருன்ற நம்பிக்கை இருந்தனால அதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. ஸோ ஹிட்லர் வேகமாக உள்ளே போகிறாரு, எதிர்பார்க்காத நேரத்தில் உள்ளே போய் இது பண்ணிட்டாங்க. அப்புறம் ஜெர்மன் படைகள் பார்த்தோன்னா மாஸ்கோ வரைக்கும் போகிறாங்க. மாஸ்கோ வரைக்கும் போனதுக்கப்புறம் அங்கேருந்து தான் ஸ்லோவாக பின்னுக்கு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதை ரஷ்யன்ஸ் எப்படி அதை வெற்றிகரமாக பண்ணுறாங்கன்னா, பிரிட்டனும் அமெரிக்காவும் ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி பிரிட்டனும் அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா, ரஷ்யானால இவ்வளோ பெரிய ஜெர்மன் அந்த வார் மிஷினை வந்து வீழ்த்திருக்க முடியாது. ஓகே சார், இந்த வேர்ல்டு வார் டூக்கு இந்தியாவோட பங்கு என்ன சார், யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அண்ட் அப்போது பிரைம் மினிஸ்டராக இருந்த இவர் யார் சார்? அதான் இப்போ இந்தியாவை பொறுத்தளவில் அந்த டைமில் பிரிட்டிஷ் காலனி நம்ம. ஸோ அந்த வகையில் நம்மளும் வேர்ல்டு வாரில் ஒரு பார்ட், பிரிட்டனோட சேர்ந்து நம்மளும் சண்டை போடுறோம். இந்தியன்ஸ் வந்து நிறைய இடங்களில் சண்டை போட்டாங்க, யூரோப்பில் சண்டை போட்டாங்க, நார்த் ஆஃப்ரிக்காவில் சண்டை போட்டாங்க, ஏஷியன் தியேட்டர்லையும் சண்டை போட்டாங்க, சிங்கப்பூரில், பர்மாலெலாம் சண்டை போட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பிரிட்டிஷ்காரங்களோட சேர்ந்து இந்தியன் சோல்ஜர்ஸும் சண்டை போட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பிரைம் மினிஸ்டர் கிடையாது. அந்த டைமில் எப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியாவை பொறுத்தளவில் மூணு பிரசிடென்சிஸ் அங்கே இருந்தது. ஒன்று பாம்பே பிரசிடென்சி, இன்னொன்று மெட்ராஸ் பிரசிடென்சி, அப்புறம் பெங்கால் பிரசிடென்சி. உள்ளதே பெரிய பிரசிடென்சி வந்து பெங்கால் பிரசிடென்சி. ஒவ்வொரு பிரசிடென்சிலையும் ஒரு கவர்னர் இருப்பார்.
ஓவராலாக பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒரு கவர்னர் ஜென்ரல் இருப்பார், அவரை வைஸ்ராயுமாங்க. ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டர் உள்ளே பவர்ஃபுல்லான இண்டிவிஜுவலாக இருக்கிற மாதிரி அங்கே கவர்னர் ஜென்ரல் வைஸ்ராய் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். ஸோ இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது லின்லித் கோ அப்படின்ற ஒரு வைஸ்ராய் இருந்தார். அவர் ஏறக்குறைய 7-8 இயர்ஸ் வந்து வைஸ்ராயாக இருந்தார். செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு வைஸ்ராயாக இருந்தார். அப்புறம் மிடில் அவர் பதவி அவரோட டேர்ம் முடியுது. அதுக்கப்புறம் வேவல்ன்றவர் வந்து வைஸ்ராய் ஆகிறார். 1943 வேவல் வைஸ்ராய் ஆகிறார் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக இவர் மவுண்ட் பேட்டன் கடைசி வைஸ்ராய். வேவல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். வேவல் பார்த்தோன்னா ஏன் அவர் இந்தியாவுக்கு வர்றார்னா, நார்த் ஆஃப்ரிக்காவில் ஜெர்மன் படைகளோட சண்டை போடுறாங்க பிரிட்டிஷ் படைகள். அங்கே நார்த் ஆஃப்ரிக்காவில் ஒரு முக்கியமான ஒரு படைத்தளபதி இருந்தார், எர்வின் ரோமல் அப்படின்ற ஒரு படைத்தளபதி இருந்தார். ரொம்ப எஃபெக்டிவாக ஜெர்மன்ஸ் அங்கே சண்டை போட்டாங்க, டெசர்ட் வாஸும் வாங்குது. அங்கே பிரிட்டிஷ்காரனால பெருசாக சண்டை போட முடியல, நிறைய தோல்விகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ சர்ச்சிலுக்கு ஒரு கட்டாயம் ஏற்படுது, வேவல் அங்கேருந்து ரிப்ளேஸ் பண்ணும், நார்த் ஆஃப்ரிக்காவிலேருந்து ரிப்ளேஸ் பண்ணுன்ற கட்டாயம் ஏற்படுது. ஸோ வேவலை வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. இந்தியாவில் அவர் வைஸ்ராய் ஆகிறார். அதுக்கப்புறம் நார்த் ஆஃப்ரிக்காவில் வேறு ஒரு படைத்தளபதியை நியமிக்கிறாங்க, அவர் பேர் ஆக்கன்லிக்னு நினைக்கிறேன், அவரை நியமிக்கிறாங்க. ஸோ அதனால தான் வேவல் அங்கே வரார். அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்ட் வார் முடிகிற வரைக்கும் வேவல் தான் இந்தியாவில் வைஸ்ராயாக இருந்தார். ஓகே சார், இப்போ இந்த வேர்ல்ட் வார் டூரில் வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, உண்மையா சார்? ஆமாம், கண்டிப்பாக வேர்ல்ட் வார் டூவில் அந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான நிறைய வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்க. விமானப்படை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுச்சு அந்த செகண்ட் வேர்ல்ட் வாரில். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லேயும் விமானப்படை இருந்தது, பட் பெரிய ரோல் பிளே பண்ணல. பட் செகண்ட் வேர்ல்டு வாரில் பார்த்தோம்னா பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்படி இருக்குன்னா ட்ரென்ச் வார்ஃபேர், ரெண்டு சைடில் ஒரு சைடில் ஒரு நாடு பள்ளம் தோண்டி எல்லாம் உட்காந்துருப்பாங்க, நீளமான அந்த டிச் மாதிரி தோண்டி உட்காந்துருப்பாங்க. இன்னொரு சைடில் இன்னொரு நாடு தோண்டி உட்காந்துருப்பாங்க, நடுவில் வந்து நோமேன்ஸ் லேண்ட் இருக்கும், அங்கேருந்து இவங்க ஃபயர் பண்ணுவாங்க, இங்கேருந்து அவங்க ஃபயர் பண்ணுவாங்க. ஸோ பார்டரில் தான் ஃபைட் நடக்கும். ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் நடந்த சண்டைலாம் பார்டரில் தான் நடக்கும். பட் செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்ட்ராங் ஆயிருச்சு. ஸோ அதனால எல்லா இடத்துலையும் பாம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பேட்டில் ஆஃப் பிரிட்டன்லாம் வரும்போது பிரிட்டனை ஹெவியாக ஜெர்மன்ஸ் பாம்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க ஜெர்மன்ஸ் ஹெவியாக பாம்ப் பண்ணாங்க, டெய்லி பெர்லின் எல்லாம் பாம்ப் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் மாதிரியான ஒரு ட்ரென்ச் வார்ஃபேர், மக்கள்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்க, ஆர்மி ஒரு இடத்துல சண்டை போட்டுறது கிடையாது, மக்களும் ஹெவியாக பாதிக்கப்பட்டாங்க. அது போக செகண்ட் வேர்ல்டு வார் காலகட்டத்தில் நியூக்ளியர் பாம்ப்ஸ்லாம் டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ மேன்ஹட்டன் ப்ராஜெக்ட்லாம் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே போல ஜெர்மன்ஸும் அவங்க நியூக்ளியர் பாம்ப்ஸ் எல்லாம் டெவலப் பண்றதுக்கான வேலைகளில் ஈடுபட்டாங்க. ஹிட்லர் தான் வேர்ல்ட் உலகத்திலேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதை நியூக்ளியர் பாம்பை வந்துட்டு ரெடி பண்ண கண்டுபிடிச்சவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, உண்மையா சார்? ஸோ எனக்கு அது தெரியல, ஹிட்லர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரான்னு தெரியல. பட் 1940 நியூக்ளியர் ப்ரோக்ராம ஜெர்மனியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏறக்குறைய அதே பாயிண்ட்ல யூஎஸ்லயும் மேன்ஹட்டன் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் யூஎஸுக்கும் ஹிட்லருக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னா, யூஎஸ்க்கு வந்து சப்போர்ட் நிறைய இருந்தது, பிரிட்டனோட சப்போர்ட் இருந்தது, மற்ற நாடுகளோட சப்போர்ட் இருந்தது. ஸோ அந்த வகையில் நல்லா எஃபெக்டிவாக மேன்ஹட்டன் ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுக்க முடிஞ்சது. அப்புறம் அமெரிக்காவுக்கு போர் வந்து சேரவும் இல்லை, அமெரிக்கா சேஃபாக தான் இருந்தது. பட் ஜெர்மன்ஸுக்கு என்னென்னா, ஒரு சைடில் போரும் சண்டை போடணும், அப்புறம் இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த காலத்தில் ஜெர்மன்ஸ் வந்து ஜெட் பிளைன்ஸ்லாம் கூட டெவலப் பண்ணாங்க, அது பெரிய ரோல் ப்ளே பண்ணல, பட் கடைசி ஃபேஸில் அதை டெவலப் பண்ணாங்க. அது மாதிரி நிறைய டெக்னாலஜிக்கலாக ஜெர்மன்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தாங்க. போர்னு வரும்போது டெக்னாலஜியில் எனக்கு தெரிஞ்சு மற்ற எல்லா நாடுகளை விட ஜெர்மன்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தாங்க. ஜெர்மன்ஸோட டேங்க்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தது, டைகர் டேங்க்ஸும் வாங்க. டைகர் டேங்க்ஸ்லாம் ரஷ்யன் டேங்க்ஸ் ஒரு 10 டேங்க்ஸ் அது ஒரு டேங்க் காலி பண்ணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ரஷ்யன்ஸுக்கு வந்து ஒரு 100 டேங்க் இழக்கிறாங்கன்னா ஜெர்மன்ஸ் 10 டேங்க்ஸ் தான் இழப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு எஃபெக்டிவாக அந்த டைகர் டேங்க்ஸ் வந்து இருந்தது. அது போக ரொம்ப பிரம்மாண்டமான நிறைய ஆயுதங்களையும் ஜெர்மன்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு ஆர்ட்டிலரி வச்சுருந்தாங்க, ஒரு பீரங்கி, ஒரு பெரிய ஆர்ட்டிலரி, உலகத்திலே பெரிய ஆர்ட்டிலரின்னு அதுதான். அதோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏறக்குறைய ஒரு 1500 டன்ஸ் வந்து அது வெயிட் இருக்கும். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீ ஈஸியாக அதை மூவ் பண்ண முடியாது. அதை மூவ் பண்ணுனா நீங்கள் அது தனியாக ட்ரெயின் ட்ராக்லாம் போடணும், அந்த ட்ராக்ல தான் அதை மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ அந்த பெரிய உலகத்திலே மிகப்பெரிய ஆர்ட்டிலரியை ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியல. சீஜ் ஆஃப் செவஸ்டபோல்னு சொல்லுவாங்க ரஷ்யாவில். ஸோ அந்த முற்றுகையை முடிவு கொண்டு வரதுக்காக அந்த ஆர்ட்டிலரியை யூஸ் பண்ணாங்க ரஷ்யன்ஸை காலி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண முடியல, ஏன்னா ஒரு இடத்துல இடத்துக்கு கூப்பிட்டு போகிறதே எடுத்துகிட்டு போகிறதே கஷ்டம். ஸோ அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ட்டிலரி. அதே போல் மவுஸ் டேங்க்னு ஒரு பேர். ஸோ மவுஸ்னா சின்னதாக எலி, இந்த மவுஸ் டேங்க் பார்த்தோன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும், சாதா டேங்கை விட 2-3 மடங்கு பெருசாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு பிரிட்ஜிலெலாம் போச்சுன்னா பிரிட்ஜ் வந்து தாங்காது, அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். ஸோ இந்த டேங்க் என்ன பண்ணுன்னா, இப்போ பிரிட்ஜ் இருக்குன்னா தண்ணி கடியில் தான் புகுந்து போகணும்.
ஸோ தண்ணி கடியில் போகும்போது அதுக்கு டியூப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க சோல்ஜர்ஸ் வந்து சுவாசிக்கிறதுக்கு, தண்ணி கடியில் பூந்து போக முடியாது டேங்குக்கு. இந்த டேங்க்ஸ்லாம் பார்த்தோம்னா பெருசாக மாசாக ப்ரொடியூஸ் பண்ணல, ஏன்னா ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண முடியாது இந்த டேங்க்ஸ்லாம். பட் இந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் வச்சுருந்தாங்க ஜெர்மன் மக்கள் மத்தியில் அவங்களோட கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுருந்தாங்க. நம்மக்கிட்ட இப்படி பயங்கரமான ஆயுதங்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஆயுதங்கள் வச்சுருந்தாங்க அவங்க. சார் ஒரு பக்கம் வந்துட்டு ஹிட்லர் ரொம்ப பயங்கரமானவர், அவருக்கு ஈவு இரக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும், இன்னொரு பக்கம் ஹிட்லர் வந்துட்டு லைக் அவரோட காதல் பற்றிலாம் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அவரோட லவ் எவ்வளோ அழகானதுன்ட்டு சொல்லுங்கள் சார். ஹிட்லரோட லவ் அழகானதுன்னா சொல்ல முடியாது. ஆக்சுவலாக என்னன்னா கொஞ்சம் ஹிட்லரோட க்ளோஸாக இருந்த எல்லா பெண்களுமே சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏவா ப்ரௌன் எனக்கு தெரிஞ்சு ஒன்றோ ரெண்டு தடவை சூசைட் பண்ண ட்ரை பண்ணாங்க, டூ டைம்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் சூசைட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு பெண் வந்து யூனிட்டி மிட்ஃபோர்ட்னு ஒரு பெண் வந்து ஹிட்லரோட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க, அவங்களும் சூசைட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதே போல் ஹிட்லரோட நீஸ் கைலி ராபுல் அவங்க இறந்துட்டாங்க, அவங்க சூசைட் பண்ணி அவங்க இறந்துட்டாங்க. யூனிட்டி மிட்ஃபோர்டும் தப்பிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் இறந்துருவாங்க, கொஞ்ச நாளில் இறந்துடுவாங்க. பட் இதுக்கான சூசைடுக்கான காரணம் என்னென்னா ஹிட்லர் வந்து ரொம்ப கொடூரமானவர், அதனால சூசைட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. மோஸ்ட்லி என்னென்னா ஹிட்லர் வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ இப்போ இவங்கெல்லாம் சூசைட் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா ஒரு பாயிண்ட்டில் ரொம்ப க்ளோஸாக அவங்க கூட இருப்பார், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து விலக ஆரம்பிப்பார். விலக ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து விரட்டியில் சூசைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அவரோட கடைசியில் அவர் ஏவா ப்ரௌனை திருமணம் பண்ணுறாரு இல்லையா, அவங்க கூடயும் அதே மாதிரி தான். ஏவா ப்ரௌன் விட்டு ஹிட்லர் விலகி போகும்போது அவங்க அவரோட அட்டென்ஷனை திருப்பி இந்த பக்கம் திருப்புறதுக்காக சூசைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் என்னன்னா எனக்கு என்னமோ இப்போ எல்லாம் சுற்றி இருக்க ஆட்கள்லாம் சூசைட் பண்ணுறாங்கன்னா சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஹிட்லர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னா சூசைட் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால அந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது பெரிய ஹாப்பியாக இருந்திருப்பாங்கன்னு தெரியல. எல்லாருமே வந்துட்டு ஹிட்லர் அந்த மாதிரி லைக் ரொம்ப கொடுமையானவர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட கடைசி தருணம் எப்படி இருந்தது, அப்போ அவர் என்ன சார் யோசிச்சிருந்திருப்பார்? ஹிட்லர் வந்து அவரோட டெத்தை நல்லா நீட்டாக பிளான் பண்ணியிருந்தார், நம்ம எதிரிகள் கையில் மாட்டிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தார். அதுபோக ஹிட்லர் வந்து அவர் கரெக்டான ஆள் கிடையாது, அவரோட ஐடியாலஜி தப்பு, அவர் செய்ய நினைத்த முயற்சியும் தப்பு, எல்லாமே தப்பு, அதிலலாம் மாற்றுக்கிறது கிடையாது. பட் அவருக்கு அவர் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சோல்ஜர், கடைசி வரைக்கும் நல்லா டஃப்பாக ஃபைட் பண்ணும், ஃபைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எதிரிகிட்ட மாட்டிக்கக்கூடாது, வேலையை முடிச்சுட்டு இறந்துடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்தார். ஸோ அதனால் அவர் சண்டை போட்டு பார்க்குறாரு, முடியலன்னே அண்டர் கிரவுண்ட் போயிடுறாரு, பங்கர் அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ்லாம் பில்ட் பண்ணுறாங்க. இந்த பங்கர்ஸை பொறுத்தளவில் இந்த பங்கர் கல்ச்சர் ஜெர்மனியில் ஸ்டார்டிங்லேருந்தே உண்டு. போரோட ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு போர் போலண்ட் நடக்குதுன்னா நிறைய பங்கர்ஸை வந்து அந்த போர் நடக்கூடிய இடத்துல வந்து கொஞ்சம் தூரத்தில் சில கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அந்த பங்கர்ஸ்லாம் பில்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அங்கே போய் அவங்க காத்துக்கிறதுக்காக அங்கே போய் அந்த ஏன்னா இப்போ ஹிட்லரோட விருப்பம் என்னன்னா சோல்ஜர்ஸ் அந்த சண்டை நடக்கிற இடத்துல நம்ம கிட்ட இருக்கணுன்ற ஒரு விருப்பம் அவருக்கு உண்டு. ஸோ அப்போ தான் இந்த வாரம் இன்னும் நல்லா பெட்டராக மானிட்டர் பண்ண முடியும், இன்ஃபர்மேஷன் குயிக்காக வரும், அந்த ஒரு இதுக்காக கிட்ட க்ளோஸாக இருக்கும்னு நினைப்பார். முடிஞ்ச அளவுக்கு ஆக்ஷன் நடக்கிற இடத்துக்கு க்ளோஸாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ ஹிட்லர் ஒரு பங்கர் இருக்குன்னா ஹிட்லரை சுற்றி நிறைய பங்கர்ஸ் இருக்கும், ஹிட்லர் இருக்கக்கூடிய பங்கரை ஃபியூரர் பங்கருமாங்க, தலைவரோட பங்கர் அது. ஸோ அப்புறம் சுற்றி அதே மாதிரி மற்ற தலைவரோட பங்கர்ஸும் இருக்கும். ஸோ இந்த கல்ச்சர் ஸ்டார்டிங்லேருந்தே உண்டு. அப்புறம் கடைசியில் போர் சண்டை போடும்போது டஃப் ஆகிக்கிட்டே இருக்குது, தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சூழல் வரும்போது அண்டர் கிரவுண்ட் போயிடுறாங்க. அண்டர் கிரவுண்டில் போய் ஏன்னா ஏர் அட்டாக்ஸ்லாம் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ ஏர் அட்டாக்ஸ்லேருந்து தப்பிக்கணும்னா அண்டர் கிரவுண்ட் போய் தான் ஆகணும். ஸோ அதனால் அண்டர் கிரவுண்ட் போகிறாங்க, பங்கர்ஸ் அமைக்கிறாங்க, அங்கேருந்து ஆர்டர்ஸ்லாம் பாஸ் பண்ணுறார். ஸோ அவர் ஒரு பாயிண்ட் வரைக்கும் பார்க்குறாரு, அப்புறம் எதிரிகள்லாம் கிட்ட நெருங்கும் போது இனிமேல் நம்ம தாக்கு பிடிக்க முடியாதுன்ற தெரிஞ்ச உடனே அவர் சூசைட் பண்ணிடுறாரு அவர். ஸோ அது கிளியர் கட்டாக அதெல்லாம் கிளியராக பிளான் பண்ணி வச்சுருந்தார். அதே மாதிரி பேர்லினை விட்டு தப்பிச்சு போகக்கூடாதுன்றதையும் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸோ நம்ம சாகும்போது பேர்லினில் இருக்கணும் அப்படின்றதையும் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தார். டவுன்ஃபால்னு ஒரு படம் இருக்குது, அதில் ஹிட்லரை நிறைய பேர் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அந்த படமே என்னென்னா ஹிட்லரோட கடைசி நாட்கள் தான் அந்த படமே. இந்த பங்கரில் நம்ம தப்பிச்சு போயிடலாம், வேற இடத்துக்கு போய் நம்ம அங்கேருந்து சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹிட்லர் அதே மாதிரி ஹிட்லருக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஆர்கிடெக்ட் இருந்தார். ஸ்பீட்டை ஹிட்லர் கேட்பார் உடனே, இந்த மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க பேர்லின்லேருந்து தப்பிச்சு போயிருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிற ஸ்பீர், நம்ம பேர்லின்லேருந்து தப்பிக்கணுமா அப்படின்னு அவர் சும்மா போட்டு பார்ப்பார். அதுக்கு ஸ்பீர் நல்ல ஒரு அழகான பதில் சொல்லுவார், கர்டன்ஸ் கீழே விழும்போது நீங்கள் பேர்லினில் தான் இருக்கணும். ஸோ கடைசியில் எப்போ இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் கர்டன்ஸ் கீழே விழணும் இல்லையா, ஸோ இப்போ போர் முடிய போகுது, கர்டன்ஸ் கீழே விழ போகுது, நீங்கள் பேர்லினில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ வென் த கர்டன்ஸ் ஃபால் டவுன் யூ ஹேவ் டு பி ஆன் த ஸ்டேஜ் மேர், ஸோ நீங்கள் பேர்லினில் தான் இருக்கணும் அப்படின்றத மறைமுகமாக அவர் சொல்கிறார். ஸோ அதுலேயும் தெளிவாக இருந்தார். ஸோ ஓரளவுக்கு ஹிட்லர் வந்து அவரோட அந்த கடைசி நாட்டில் ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி தான் வச்சுருந்தார் என்ன பண்ணணுன்றது. ஓகே சார், வேர்ல்ட் வார் டூரில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றத இவ்வளோ நேரம் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.